உள்ளதாக தகவல் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அறுபத்து மூன்றாயிரத்தை நெருங்குகிறது ஒரே நாளில் இரண்டாயிரத்து நூற்று ஒன்பது பேர் பாதிப்பு கொரோனா தடுப்பு பணியில் அலட்சியம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா குற்றச்சாட்டு விரிவான செய்திகள் நாட்டின் முதலாவது சுதந்திரப் போர் தொடங்கப்பட்டதன் நூற்று அறுபத்து மூன்றாவது ஆண்டு நிறைவையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய படைகளுக்கு எதிராக போர் தொடுத்த இந்திய தாயின் வீரமிக்க தவப்புதல்வர்கள் மற்றும் புதல்விகளுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் துணிச்சல் மற்றும் நாட்டுப்பற்று நமது கிராமப்புறங்களில் ஒரு அங்கமாக இருப்பதுடன் நம்மை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒவ்வொரு இந்தியரும் குறிப்பாக இளைஞர்கள் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் செயல்பாடுகளிலிருந்து ஊக்கமடைவதுடன் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த பாடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு எதிராக நடைபெற்ற சிப்பாய் கழகம் என்ற போராட்டம் முதல் இந்திய சுதந்திரப் போராட்டமாக கருதப்படுகிறது இந்த போராட்டம் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் நீடித்தது குறிப்பிடத்தக்கது கொரோனா பாதிப்பு மேற்கத்திய நாடுகளைப் போல இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனா நிலவரம் குறித்து ஆய்வு செய்த அவர் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மோசமடையும் என தாம் கருதவில்லை என்றார் கடந்த மூன்று நாட்களில் கொரோனா தொற்று இரட்டிப்பாகும் வேகம் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் எத்தகைய பாதிப்பையும் சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் எட்டாயிரத்து நாற்பத்து மூன்று மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டு ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி படுக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோரு கொரோனா நலவாழ்வு மையங்களில் தீவிர சிகிச்சை பிரிவு உட்பட ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து மூன்று படுக்கை வசதிகள் தயாராக உள்ளதாகவும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் இது தவிர நாடு முழுவதும் ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பது தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் உருவாக்கப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்புவோர் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு இதுவரை அறுபத்து ஒன்பது லட்சம் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசங்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு எழுபத்தி எழுபத்தாறாயிரம் முழு உடல் பாதுகாப்பு கவசங்களை மாநில அரசுகளுக்கு விநியோகித்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கொரோனாவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட எழுபத்தைந்து மாவட்டங்களில் சமூக தொற்று பரவாமல் தடுப்பது குறித்து ஆய்வு செய்ய இம்மாவட்டங்களுக்கு மத்திய குழுவை அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா குஜராத் டெல்லி உள்ளிட்ட பத்து மாநிலங்களுக்கு மத்திய குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இக்குழுவினர் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நேரில் ஆய்வு செய்து நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மாநில சுகாதாரத்துறையினருக்கு உரிய ஒத்துழைப்பை வழங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முற்றிலும் உள்நாட்டிலேயே தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான பணியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஈடுபட்டுள்ளது இதற்காக அந்த அமைப்பு பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாக புனேயில் உள்ள தேசிய தொற்றுநோய் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய தடுப்பூசி புனே நிறுவனத்திலேயே தயாரிக்கப்படும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கட்டுப்பாட்டில் உள்ள புனே தேசிய தொற்று ஆய்வு நிறுவனம் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்கும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக விலங்குகளுக்கு தடுப்பூசியை செலுத்தி ஆய்வு செய்த பிறகு அடுத்த கட்டமாக மருத்துவமனைகளில் பரிசோதனை அடிப்படையில் இந்த தடுப்பூசி பயன்படுத்தப்படும் என்றும் தேசிய தொற்று நோய் ஆய்வு நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக நாட்டில் பல்வேறு மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இதுவரை ஒன்றரை சதவீதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஊரடங்கு காலத்தில் மருத்துவமனைகளின் கட்டமைப்பு மேலும் மேம்படுத்தப்பட்டதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் குறைந்த பாதிப்பையே கொண்டிருப்பதாகவும் அவர்களில் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை உள்ளது என்றும் அந்த அதிகாரி கூறினார் ஆக்சிஜன் வசதியுடன் தீவிர சிகிச்சைக்காக நாடு முழுவதும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் அதில் சுமார் இரண்டாயிரம் படுக்கைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் ஏற்கனவே அமைக்கப்பட்ட இந்த நடைமுறைகள் தொடரும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன தளர்வுகளுடன் மூன்றாம் கட்ட ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சிகிச்சைக்கான தயார் நிலை தொடரும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கொரோனா பாதிப்பால் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப விரும்பும் இந்தியர்களை அழைத்து வரும் பணி தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வந்தே பாரத் என்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்கா சிங்கப்பூர் பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து தமிழகம் கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் விமானங்களில் இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் கத்தார் தோஹாவிலிருந்து நூற்று எழுபத்தி எட்டு பயணிகளுடன் புறப்பட்ட சிறப்பு விமானம் ஒன்று இன்று காலை கேரள மாநிலம் கொச்சி வந்தடைந்தது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து இருநூற்று இருபத்தி நான்கு இந்தியர்களுடன் சிறப்பு விமானம் நேற்று மும்பை மற்றும் ஹைதராபாத்திற்கு புறப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிகாகோ நியூயார்க் வாஷிங்டன் உள்ளிட்ட இடங்களிலிருந்தும் சென்னை பெங்களூரு புதுதில்லி அகமதாபாத் மும்பை ஹைதராபாத்திற்கு ஏழு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மூலம் நூற்றி எழுபத்தி பயணிகள் நேற்று இரவு பத்தரை மணியளவில் திருச்சி வந்தடைந்தனர் உடனடியாக விமான நிலையத்திலேயே மாவட்ட ஆட்சியர் சிவராசு முன்னிலையில் அனைத்து பயணிகளும் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் பின்னர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சேதுராப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் கள்ளிக்குடி வணிக வளாகத்திற்கும் பிற தனியார் விடுதிகளுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு இவர்கள் பதினான்கு நாட்களுக்கு தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட பிறகு நோய் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பெண் விமானி கவிதா ராஜ்குமார் தலைமையிலான விமானிகள் இந்த சிறப்பு விமானத்தை இயக்கி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் மாலத்தீவு தலைநகர் மாலேயிலிருந்து ஐஎன்எஸ் மாகர் கப்பல் இருநூறு பயணிகளுடன் இன்று கொச்சிக்கு புறப்பட உள்ளது இது தவிர எஞ்சியுள்ள பயணிகள் மற்றொரு கப்பல் மூலம் அடுத்த வாரம் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மாலத்தீவுக்கான இந்திய தூதர் சஞ்சய் சுதீர் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சென்னையில் சிக்கியிருந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடன் முதலாவது ஷ்ரமிக் சிறப்பு ரயில் நேற்று சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு சென்றது கொரோனா ஊரடங்கால் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் வேலையின்றி பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தத்தமது சொந்த ஊர் திரும்ப மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதன்படி கடந்த ஒன்றாம் தேதி முதல் ஷ்ரமிக் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதுவரை முன்னூற்று இரண்டு சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் மூன்றரை லட்சம் பேர் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் காட்பாடி கோவை உள்ளிட்ட இடங்களிலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் சிறப்பு ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையிலிருந்து முதலாவதாக நேற்று ஒரு சிறப்பு ரயில் புறப்பட்டு சென்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து நேற்றிரவு பத்து மணிக்கு புறப்பட்ட இந்த சிறப்பு ரயில் ரேணிகுண்டா விஜயவாடா நாக்பூர் பிலாஸ்பூர் ஜர்ஸ்கோடா குருதார் ரயில் நிலையங்கள் வழியாக நாளை காலை எட்டு மணியளவில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஜெகந்நாத் ரயில் நிலையத்தில் சென்றடைய உள்ளது இருபத்து நான்கு பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு வடமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பயணிகளுடன் ஒரு சிறப்பு ரயில் நேற்று திருச்சிக்கு புறப்பட்டுள்ளது ஊரடங்கால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள உள்நாட்டு விமானப் போக்குவரத்தை தொடங்குவதற்கான ஆயத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமானப் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் உலக நாடுகளில் கொரோனா தொற்று வேகமாக பரவியதையடுத்து அடுத்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானப் போக்குவரத்து சுமார் ஒன்றரை மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மருந்து ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்காக சரக்கு விமானங்கள் மட்டும் இயக்கப்பட்டு வருகின்றன இது தவிர வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்காக கடந்த சில நாட்களாக சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அளித்துள்ள ஒரு பேட்டியில் உள்நாட்டு விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக அரசு முடிவு எடுத்ததும் விமான போக்குவரத்து தொடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பயணிகள் சமூக இடைவெளியை பின்பற்றி பயணம் செய்வதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் விமான நிலையங்களில் பயணிகள் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் வழக்கமான நேரத்திற்கு முன்கூட்டியே வரும்படி அறிவுறுத்தப்படுவதுடன் உடைமைகளை எடுத்துச் செல்வதற்கான அளவும் குறைக்கப்படுவதுடன் விமானத்தில் உணவு வழங்குவது நிறுத்தப்படும் என்றும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஊரடங்கு முடிந்த பிறகே விமானப் போக்குவரத்து தொடங்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சிறுபான்மையினர் மிகச்சிறந்த முறையில் பங்காற்றி வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர் நாட்டில் உள்ள பல்வேறு பகுப் வாரியங்கள் மூலமாக பிரதமரின் கொரோனா தடுப்பு நிதிக்கு ஐம்பத்தோரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது தவிர இந்த வாரியங்கள் மக்களின் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க நாட்டில் உள்ள பதினாறு ஹர்ஜி இல்லங்கள் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவக் கல்லூரி சார்பில் நூறு படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அந்த பல்கலைக்கழகத்தின் சார்பில் இதுவரை ஒன்பதாயிரம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஏழாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவித்துள்ளது உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து நூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அங்கு அதிகபட்சமாக எழுநூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அதற்கடுத்தபடியாக குஜராத் மாநிலத்தில் ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொன்னூற்றோரு பேர் குணமடைந்துள்ளனர் நானூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் மூன்றாயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எழுபத்து ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் இதுவரை இருநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மேற்கு வங்கத்தில் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று எழுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் மூன்றாயிரத்து எழுநூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபது பேர் குணமடைந்துள்ளனர் எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்தனா் தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக ஐநூற்று இருபத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் இருநூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்று முப்பதாக அதிகரித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக நாற்பது பேருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு பேருக்கும் பெரம்பலூரில் முப்பத்தோரு பேருக்கும் திருவள்ளூரில் இருபத்தி ஆறு பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மாநிலத்தில் நேற்று இருநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்காக உயர்ந்துள்ளது தற்போது நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் நேற்று நான்கு பேர் உயிரிழந்ததையடுத்து அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்து நான்காக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இதுவரை இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூற்று ஆறு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார் கொரோனா பாதிப்பு குறித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ குழுவினருடன் பலமுறை ஆலோசனை நடத்தியுள்ள முதலமைச்சர் பனிரெண்டாம் தேதி மீண்டும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்தும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிகிறது மேலும் மருத்துவர்கள் குழுவினருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என தெரிகிறது சென்னையை எடுத்த திருமழிசையில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய தற்காலிக காய்கறி சந்தை நாளை முதல் செயல்பட தொடங்கும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் ஆசியாவில் மிகப்பெரிய காய்கறி சந்தையில் ஒன்றாக கருதப்படும் சென்னை கோயம்பேடு காய்கறி பழங்கள் மற்றும் மலரங்காடியில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று அதிக அளவில் பரவியதை அந்த சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பழங்கள் மற்றும் பூ விற்பனை மாதவரம் பேருந்து நிலையத்திற்கு ஏற்கனவே மாற்றப்பட்டுவிட்டது இந்நிலையில் காய்கறி மொத்த விற்பனையும் பூவிருந்த வள்ளியை எடுத்த திருமழிசையில் நடைபெறும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்தது அதன்படி அங்கு காய்கறி மொத்த விற்பனை வளாகம் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த வளாகத்தில் வலதுபுறம் பத்து அடி இடதுபுறம் பத்து அடி இடைவெளி என மொத்தம் இருபது அடி இடைவெளியில் இருநூறு கடைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இதற்கான பணிகளில் தொழிலாளர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் வெளி மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து காய்கறி ஏற்றி வரும் வாகனங்கள் வந்து செல்லும் பாதை ஓட்டுநர்கள் தங்குவதற்கான வசதிகள் உள்ளனவா என்பது உள்ளிட்ட விவரங்களையும் வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய சமூக இடைவெளி ஏற்பாடுகள் குறித்தும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கேட்டறிந்தனர் அமைச்சர்கள் பாண்டியராஜன் பெஞ்சமின் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர் பணிகள் அனைத்தும் இன்றைக்குள் முடிக்கப்பட்டு நாளை முதல் திருமழிசை காய்கறி அங்காடி செயல்பட தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொதுமக்கள் யாரும் காய்கறிகள் வாங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மொத்த வியாபாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஊரடங்கு முடிவடைந்த பிறகு தொழிற்சாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பாக விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது இரு தினங்களுக்கு முன் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே ரசாயன தொழிற்சாலையில் நச்சு வாயு கசிவு ஏற்பட்டதை அடுத்து இந்த புதிய நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கப்படும் போது ஆலை மற்றும் அதில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு முடிந்த முதல் ஒரு வார காலத்தில் தொழிற்சாலைகள் சோதனை அடிப்படையில் இயக்கப்பட்டு அனைத்து வகையான பாதுகாப்பு நடைமுறைகளை உறுதி செய்ய வேண்டும் முதல் வாரத்திலேயே அதிக உற்பத்தியை அடைவதற்கு கூடாது ஒவ்வொரு நாளும் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு ஒருமுறை தொழிற்சாலைகளை குறிப்பாக பொது பயன்பாட்டு இடங்களை கிருமிநாசினி கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும் எனவும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது தமிழகத்தில் ஊரடங்கு நடவடிக்கைகளில் மேலும் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் நாளை முதல் தேநீர் கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி நோய்க்கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் பதினோராம் தேதி காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை தேநீர் கடைகளை திறக்கலாம் என்றும் பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேநீர் கடைகளில் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிப்பதுடன் தினமும் ஐந்து முறை கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் கடையில் எதையும் உட்கொள்ள அனுமதியில்லை இதை கடைபிடிக்க தவறும் தேநீர் கடைகள் உடனடியாக மூடப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது இது தவிர சென்னை பெருநகர எல்லைக்கு உட்பட்ட காய்கறி மளிகைக் கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பிற தனிக்கடைகள் காலை பத்தரை மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் செயல்படலாம் சென்னை தவிர மாநிலத்தின் அனைத்து பிற பகுதிகளிலும் காய்கறி மளிகைக் கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் தனிக்கடைகள் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் செயல்படும் பெட்ரோல் விற்பனை மையங்கள் சென்னையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனங்கள் முப்பத்து மூன்று சதவீத பணியாளர்களுடன் காலை பத்தரை மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள நிறுவனங்கள் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை செயல்படலாம் என்றும் இது தவிர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அனைத்து தளர்வுகளும் தடைகளும் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக் தமிழகத்தில் ஊரடங்கு முடிவடைந்த பிறகு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் போது ஒரு ரயிலுக்கு நூற்று அறுபது பயணிகளை மட்டுமே அனுமதி என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சென்னையில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது அமலில் உள்ள மூன்றாம் கட்ட ஊரடங்கு வருகிற பதினேழாம் தேதியுடன் நிறைவடையும் போது சென்னை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வசதிகளை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி நான்கு பெட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயிலில் ஒரே நேரத்தில் ஆயிரத்து இருநூற்று எழுபது பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் என்றாலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக ஒரு பெட்டிக்கு நாற்பது பேர் வீதம் ஒரு நடைக்கு நூற்று அறுபது பயணிகளை மட்டுமே ஏற்றிச் செல்ல சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதனிடையே வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான விரிவுபடுத்தப்பட்ட பாதையில் அடுத்த மாதம் போக்குவரத்தை தொடங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள கபசுர குடிநீர் நல்ல பயன் அளிப்பதாக சித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்றை குணப்படுத்துவதற்கான பிரத்யேக மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அதன் மூலம் கொரோனா தொற்றை முறியடிக்க பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன நோய் எதிர்பார்த்தலை அதிகரிக்க பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவிக்குமாறு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது அதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட்டு ஆரோக்கியம் என்ற திட்டத்தை தொடங்கி மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்குவதை ஊக்குவிக்கிறது இந்த கபசர குடிநீரின் பயன் குறித்தும் போலியாக தயாரிக்கப்படும் கபசர குடிநீரை கண்டறிந்து தவிர்ப்பது குறித்தும் சென்னையில் உள்ள இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு அமைப்பான இம்பாப்ஸ் தலைவர் கண்ணன் எமது செய்தியாளரிடம் விரிவாக விளக்கினார் மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஒரு கபஜ கபஜோர குடிநீர் வாங்கும்போது ஜிஎம்பி சர்டிஃபிகேட் கம்பெனியாக அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இருக்கும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் கம்பெனி மேனுஃபேக்சரிங் டேட் பேட்ச் நம்பர் லைசன்ஸ் நம்பர் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மேலும் வந்து எல்லாருமே தயாரித்து வெளியிடலாம் ஆனால் அளவுக்கு இதில் வந்து ஒரு நம்பர் தன்மை இருக்குமாங்கிறது தெரியாது முக்கியமாக ஜிஎம்பி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து மக்கள் வாங்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாகும் புதுக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உமா உமாமகேஸ்வரி நேரில் ஆய்வு செய்தார் சென்னை கோயம்பேட்டையிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற முப்பத்தி மூன்று பேரை பரிசோதனை செய்ததில் அவர்களின் நான்கு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் வசித்து வந்த லட்சுமி நகர் பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்றன அப்பகுதியை நேரில் ஆய்வு செய்த ஆட்சியர் அந்த பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்றார் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தோரு லட்சத்தை தாண்டியுள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்தை கடந்துள்ளது அதே சமயம் சுமார் பதினான்கு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கொரோனாவால் அதிக பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவில் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் எண்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஆறாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களில் சுமார் முப்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களில் முப்பத்தோராயிரத்து ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரமாக அதிகரித்துள்ளது இருபத்தாறாயிரத்து முன்னூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரம் பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் மற்ற ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடுகையில் ஜெர்மனி உயிரிழப்பை பெருமளவு கட்டுப்படுத்தியுள்ளது அந்நாட்டில் சுமார் ஏழாயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவில் தொடக்கத்தில் தொற்று பாதிப்பு குறைவாக இருந்த நிலையில் தற்போது பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் பதினோராயிரத்து எழுநூற்று முப்பத்தோரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு இலட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அங்கு இதுவரை இந்த தொற்றால் அறுநூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் சிங்கப்பூரில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று அறுபது பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் சிங்கப்பூரில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அங்கு தங்கி பணிபுரியும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி புறநகர் பகுதியில் உள்ள அட்டைப்பட்டி தொழிற்சாலையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது பவனா பகுதியில் உள்ள அந்த தொழிற்சாலையில் காலை ஏழரை மணியளவில் அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதையடுத்து பதினைந்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் தில்லி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தீ விபத்தில் யாரும் காயமடையவில்லை சேத விவரங்கள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொரோனா தொற்றுச் சூழலை முறையாக கையாள தவறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது அந்நாட்டின் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா குற்றம் சாட்டியுள்ளார் தமது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஒபாமா இந்த தொற்றுக்கு எதிராக நீண்ட கால போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் ஆனால் இந்த சூழலில் சுயநலமாக நடந்து கொண்டு பிறரை எதிரிகள் போல் பார்ப்பது போல அமெரிக்க மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ஒபாமா கூறினார் அமெரிக்காவில் பாதிப்புகள் அதிகரித்ததற்கு அதிபர் டிரம்பின் அலட்சிய போக்கே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் ஒபாமா இருமுறை பதவி வகித்த நிலையில் தற்போது தீவிர அரசியலில் பங்கேற்காமலும் பெரிய அளவில் கருத்துக்களை தெரிவிக்காமலும் இருந்து வந்தார் தற்போது அவர் அதிபர் ட்ரம்ப் மீது குறை கூறியிருக்கும் நிலையில் தமது கட்சியைச் சேர்ந்த ஜோபிடனை வரும் அதிபர் தேர்தலில் முன்னிலைப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோபிடனுக்காக ஒபாமா தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் இந்த தேர்தலில் அவர் முக்கிய பங்காற்றுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பான எஃப்டிஏ புதிய வகை கொரோனா தொற்று பரிசோதனை நடைமுறைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது சாண்டியாகோ நகரில் உள்ள ஒரு நிறுவனம் இந்த சோதனைக்கு அவசர அனுமதியை பெற்றுள்ளது தற்போதைய நடைமுறையின் அடிப்படையில் நோயாளியின் தொண்டையிலிருந்து எடுக்கப்படும் மாதிரிகளை கொண்டு பரிசோதனை நடத்தப்படுகிறது இது துல்லியமானதாக இருந்தாலும் இதற்கு செலவு அதிகம் என்பதுடன் நேரமும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சோதனைகள் ஆய்வகங்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் மட்டுமே மேற்கொள்ள முடியும் இரண்டாவது சோதனை ரத்தத்தில் உள்ள நோய் எதிர்ப்புத் தன்மையை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுவதாகும் இது எந்த அளவு சமூகத்தில் இந்த தொற்று பரவியுள்ளது என்பதை அறிந்து கொள்ள உதவும் எனினும் இது அவ்வளவு துல்லியமானதாக கருதப்படுவதில்லை தற்போதைய எஃப் அமைப்பு சோதனை அடிப்படையில் அதிகரித்துள்ள ஆன்டிஜென் பரிசோதனை முறை துல்லியமான முடிவுகளை பதினைந்து நிமிடத்திற்குள் வழங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் நூற்று அறுபத்து மூன்றாவது ஆண்டு நிறைவு நாட்டிற்காக போராடியவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மரியாதை மேற்கத்திய நாடுகளைப் போல இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பில்லை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கொரோனாவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட எழுபத்தைந்து மாவட்டங்களுக்கு மத்திய குழுவை அனுப்ப திட்டம் தமிழகம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களுக்கு செல்ல உள்ளன வடமாநில தொழிலாளர்களுடன் சென்னையிலிருந்து முதல் சிறப்பு ரயில் நேற்று புறப்பட்டது நாளை காலை ஒடிசா சென்றடையும் என தகவல் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் மீண்டும் ஆலோசனை ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது பற்றி கருத்து கேட்க உள்ளதாக தகவல் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அறுபத்து மூன்றாயிரத்தை நெருங்குகிறது ஒரே நாளில் இரண்டாயிரத்து நூற்று ஒன்பது பேர் பாதிப்பு கொரோனா தடுப்பு பணியில் அலட்சியம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா குற்றச்சாட்டு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் பொதுகையில் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்